சிட்ரன் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, திஸ் சிட்ரன் C5 Aircross ஃபேஸ்லிஃப்ட்ன்ற ஒரு மாடல் தான் வந்துட்டு. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸாக வந்து சிட்ரன் C5 Aircross வந்து பார்த்துருப்போம். அதோடைய ஒரு ஃபேஸ்லிஃப்டான அந்த ஒரு வேர்ஷனை வந்து நம்மளுக்கு சிட்ரன் இந்தியா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றின ஒரு பேசிக் அண்ட் டோட்டல் ரிவ்யூ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் மெயினாக இந்த காரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பழைய C5 பார்த்ததை விட இந்த C5 ஃபேஸ்லிஃப்டில் வந்துட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மெயினாக இதோட இன்டீரியர் இன்னும் டேஷிங்காக இருக்குது அப்படின்றத வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ அதை பற்றி நம்ம டோட்டலாக பார்க்கலாம். ஸோ வாங்க, லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். C5 Aircross உடைய இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த C5 Aircross வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 2.0 liter டீசல் இன்ஜெக்ஷனுடைய ஒரு இன்ஜின் தான் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அண்ட் ஹார்ஸ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 177 ஹார்ஸ் பவர் வித் 400 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டார்க்கியான ஒரு இன்ஜின் அப்படின்றது வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும். வித் மெயினாக வந்து சொல்லணும்னா, 8-speed ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வந்து கிடைக்குது. டார்க் கன்வெர்டருக்கான ஒரு கியர் பாக்ஸ் வந்து கிடைக்க போகுது. ஸோ இதுதான் வந்து இந்த இன்ஜின்கான ஒரு விஷயம் அது எல்லாமே. அண்ட் மைலேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 18 கிட்ட அரௌண்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு சூப்பரான ஒரு இன்ஜின் ஃப்ரம் சிட்ரன். அண்ட் அதோடைய அந்த பில்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், அந்த இந்த காரை பற்றின ஒட்டுமொத்த ஒரு விஷயமே வந்து இன்னொரு ப்ராமிசிங்காக தான் வந்து சிட்ரன் வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபேஸ்லிஃப்டில் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு நியூ டைப் ஆஃப் டிசைன் லாங்குவேஜ் வந்து கிடைக்குது. அது என்னன்னா, இந்த ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸில் இந்த இன்ஜினோடைய இந்த கிரில் இருக்குல்ல, அதை வந்துட்டு இந்த இடத்துல ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிட்ரனுடைய லோகோ வந்து பார்த்திங்கன்னா, அதோட நேம் வந்து செவ்ரன் லோகோஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது மெயினாக வந்துட்டு நம்ம கியர்ஸ் போடுறோம்ல, அது உள்ள இருக்க அந்த லீவரெலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதோடைய ஷேப்பில் வந்துட்டு இங்கே வந்து மேக் பண்ணி கொடுத்தனால இட் ஆல்வேஸ் லுக்ஸ் ஆப்சம் அண்ட் ஸ்டில் ஒரு யூனிக்கான ஒரு க்ராஸ் ஓவராக இருக்குது இந்த வேர்ல்டில் அப்படின்றது வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ அதனால தான் வந்து சிட்ரன் வந்துட்டு இந்த ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டாக இருந்தாலுமே வந்து அவங்க இறங்காமல் they have given their best in this C5 Aircross facelift அப்படின்றது கூட வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும். அண்ட் இந்த இடத்துல ஹெட்லாம்ப்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, they have given totally a new type of design language வந்து கண்டிப்பாக வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு ரெண்டு சைடுமே இங்கே வந்து டிஆர்எல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஆன் ஆகும். அதே மாதிரி வந்து அதோடைய ப்ரொஜெக்ஷன் வந்து செம்மையாக இருக்கும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும். அண்ட் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, we get the sensors throughout the car. அண்ட் ப்ரீவியஸ் இருந்த C5 Aircross-க்கும் இந்த C5 Aircross facelift-க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ரக்கர்டான அந்த ஒரு லுக்ஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா போன இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கர்வியான ஒரு டிசைன் லாங்குவேஜ் வந்து கிடச்சிருக்கும். இதில் வந்துட்டு ஒரு பாக்ஸியான ஒரு டிசைன் லாங்குவேஜ் கிடச்சதுனால இன்னும் ஒரு ஸ்போர்ட்டியாக இருக்குது அப்படின்றது கன்ஃபார்மாக வந்து சொல்ல முடியும். ஸோ இதுதான் இந்த C5 Aircross facelift-ஓட இந்த ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ். பார்க்கவே ஆப்சமாக செம்மையாக இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக சொல்லலாம். ஃபார்ச்சுனர் எடுத்துக்கோங்களேன், டொயோட்டா ஃபார்ச்சுனர். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 221 மட்டும் தான் வந்து கிடைக்குது கிரவுண்ட் கிளியரன்ஸோட அந்த ஹைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. பட் இந்த C5 வந்துட்டு நம்மளுக்கு 230 வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸஸ் ஒரு 9 mm வந்து எக்ஸஸாக இருக்குது அப்படின்றது வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும். பார்க்க ஒரு வாவ் ஃபேக்டர் மாதிரி தான் இருக்குது, ஆனால் அது வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து தெரியல. ஏன்னா ஃபார்ச்சுனர் வந்து இன்னும் ரகடாக வந்து தெரியும், பட் வந்து அதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கம்மி தான். இதை கம்பேர் பண்ண போகும்போது 235-55 அண்ட் R18 அந்த ஒரு அலாய் வீல்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அண்ட் இதோடைய டிசைன் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் கட்கான அந்த ஒரு அலாய், அதாவது எப்படின்னா ஒரு கிளாஸ் பிளாக் அண்ட் சில்வர் ஃபினிஷ் வந்து கொடுத்து செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும். அண்ட் மெயினாக இந்த வெஹிக்கிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பேர் வீல்லையும் வந்துட்டு த சேம் சைஸ் ஆஃப் டயர்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. நவ் ஐம் கோயிங் டு ஷோ யூ த பூட் ஸ்பேஸ் ஆஃப் திஸ் கார். இதில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்காது என்னன்னா, இந்த ஒரு கெஸ்டர் கண்ட்ரோல் இருக்குது. இப்போ நான் இது இப்படி பண்ணேன்னா இந்த இடத்துல வந்துட்டு இந்த பூட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகிக்கும். ஸோ இது வந்து பார்க்கவே செம்மையாக இருக்குது, கூலாக இருக்குது. அண்ட் மெயினாக இந்த பூட்டில் வந்துட்டு ஸ்பேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 580 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து இந்த சிட்ரன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு செம்மையான அந்த ஒரு பூட் ஸ்பேஸ் அப்படின்றத கண்டிப்பாக சொல்ல முடியும். அண்ட் மெயினாக இது வந்து நம்ம லாக் பண்ணோன்னா இது ஹைட்ராலிக்ஸ் இருக்குது அப்படின்றதுனால வந்துட்டு நம்ம ஃபோர்ஸாக கொடுத்து இது பண்ணோன்னா இந்த ஹைட்ராலிக்ஸ் வந்து உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து அந்த மாதிரி பண்ணாமல் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் பண்ணிக்க போகுது. அண்ட் மெயினாக இந்த இடத்துல இந்த பேக் ப்ரெசன்ஸ் வந்து நான் பார்க்கும்போது எது எனக்கு ஒரு அட்ராக்டிவான ஒரு விஷயமா இருக்குன்னா, இந்த பின்னாடிக்கு இந்த டெயில் லேம்ப்ஸ் தான் வந்து சொல்லணும்னா. ஏன்னா வந்து பழைய C5 வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டெயில் லேம்ப்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல 4 இது வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து அப்படி இல்லை, இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு அட்ரினலின் மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது. ஸோ ஒரு நியூவாக இருக்குது இதோட இந்த டிசைன் லாங்குவேஜ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து சொல்ல முடியும். இந்த மிரரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு புதுசான ஒரு ஃபீச்சர் இருக்குது. அது என்னன்னா இங்கே ஒரு பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்டிவிட்டி அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வந்து சொல்லலாம். அது என்னன்னா, இப்போ பக்கத்தில் இப்போ கார் ஏதோ ஒன்று வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ அந்த கார் வந்து இப்போ கிட்ட வந்துட்டாங்க, இப்போ நீங்கள் ஒரு லெஃப்ட் எடுக்கணும் இல்லை ரைட் எடுக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கார் கிட்ட வந்துட்டாங்கன்னா நம்ம வந்து இடிச்சிருவோம். அவங்களுக்கும் வந்து ஆபத்து, நமக்கும் வந்து ஆபத்து. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஒன்று பிளிங்க் ஆகும். அது எப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு பிளைண்ட் ஸ்பாட் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து எதுவுமே தெரியாது, ரொம்ப ஆள் வந்து கிட்ட வந்துட்டாங்கன்னா. ஸோ அது வந்து தெரியறதுக்காக அவங்க ஒரு இன்டிமேஷன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர்னே வந்து கண்டிப்பாக வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மிட்டான ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் வந்து இப்போ நிறைய விஷயத்தில் வந்து ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்டாக வந்து நிறைய வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால வந்து யூ ஆர் கெட்டிங் இன் டு திஸ் திங்ஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து சொல்ல முடியும். நிறைய பேர் வந்து இந்த டோர் சாத்திட்டு இந்த மாதிரி வந்து சாத்துவாங்க, அந்த ஒரு சவுண்டு கேட்கலாம், அந்த மாதிரிலாம் கூட நம்ம வந்து சாத்த வேணாம். லைட்டாக எடுத்துட்டு இங்கே ஒரு குட்டியான வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா அதே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்ரன் சி ஃபைவ் ஏர்க்ராஸ் உடைய இந்த செகண்ட் ரோல தான் வந்திருக்கேன். இது நான் உள்ளே வந்தோடனே ஐ ஃபீல் சம்திங், ஒரு குட்டான அந்த ஒரு விசிபிலிட்டி வந்து எனக்கு கிடைக்குது அப்படின்றத வந்து சொல்லலாம். அதாவது என்னன்னா, இப்போ நான் வந்து உட்காந்தோடனே எனக்கு வந்து இந்த ஒரு குஷனிங்னு வந்து சொல்லுவாங்களே, அது வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாக ஒரு சூப்பராக மேக் பண்ண அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடைக்குது அப்படின்றது சொல்லலாம். மெயினாக இந்த அஃபால்ஸ்டியும் இந்த ஃபோம்க்கான இந்த ஒரு சீட்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து இந்த சீட்ஸில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்காது. என்னன்னா, இப்போ நான் வந்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டேன். இப்போ என்னுடைய பாடியோடைய ஒட்டு மொத்தம் அந்த ப்ரெஷர் வந்துட்டு இந்த சீட்ஸில் வந்து போயிருக்கும். ஆனால் இப்போ நான் இது இறங்கிட்டேன்னா இந்த சீட்ஸ் வந்து எப்படி பழையபடி இருந்ததோ அதேபடி வந்து திரும்பி வந்துடும். ஸோ அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான அந்த ஒரு சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மெயினாக இந்த இடத்துல வந்து இந்த ப்ளூ கலரில் இந்த ஸ்டிச்சஸ் வந்துட்டு புதுசாக வந்து இன்ஃபார்ம் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, பழைய C5 ஏர்க்ராஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எதுவுமே இருக்காது ஒரு மாதிரி யூனிக்காக வந்து காட்டுறதுக்கு. பட் இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு யூனிக்னஸ் வந்து மேக் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது என்னன்னா, இந்த காரில் இந்த ஏசி டனல்ஸ்னு வந்து நடுவில் வந்து சொல்லுவாங்களா, அந்த டனல்ஸ் வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த காரில் அஞ்சு, அதாவது இந்த பின்னாடி உட்காந்துட்டு இருக்க இந்த ஒரு மூணு பேர் வந்துட்டு ஈஸியாக ப்ராப்பராக ஒரு சூப்பரான அந்த ஒரு வேலை வந்து கண்டிப்பாக உட்காரலாம் அப்படின்றது சொல்ல முடியும். அண்ட் மெயினாக இதில் இருக்க அந்த சீட்ஸ் வந்து 60-40 அந்த சீட் ஸ்பிளிட்ஸ் வந்து கிடையாது. ஒரு பேசிக்காக தனித்தனியாக அந்தோடைய சீட் ஸ்பிளிட்ஸ் வந்து கொடுத்ததுனால தனித்தனி பேசஞ்சர்ஸ் வந்து தனித்தனியாக வந்து அவங்களுடைய பாடி வந்து ரெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து சொல்ல முடியும். பானராமிக்கான அந்த ஒரு சன்ரூஃப் வந்து கிடைக்குது. இந்த பானராமிக் சன்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய அந்த ஒரு விசிபிலிட்டியாக இருக்கட்டும், இல்லைனா அந்த ஒரு நைட் டைமில் வந்து நீங்கள் வெளில போகிறீங்க, ஒரு ஸ்டார்ஸ் ஆர் மூன்ஸ் இருக்கட்டும், அதோடைய அந்த ஒரு ஃபீல்லாம் உங்களுக்கு வந்து சமயம் வந்து கிடைக்க போகுது அப்படின்றது சொல்லலாம். அண்ட் என்னோட ஹைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட என் ரூம் வந்து ஒரு டீசெண்டாக ஒரு எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி வந்து ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ என்னோட ஒரு ஹைட்டாக இருக்க ஒரு பீப்பிள் ஒரு 6 feet அந்த மாதிரி இருக்க வந்து பீப்பிள் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இடிக்கும் அப்படின்றத சொல்லலாம். பட் அது வந்து ஒரு எஸ்யூவி ஃபீல் வந்துட்டு கண்டிப்பாக வந்து கொடுக்கும் இந்த கார் அப்படின்றது என்னால் வந்து ஆப்வியஸ்லி வந்து சொல்ல முடியும். ஓகே, நான் வந்துட்டு இப்போ இந்த சிட்ரன் C5 ஏர்க்ராஸ் ஃபேஸ்லிஃப்டோடைய இந்த இன்டீரியரில் தான் நான் உட்காந்துட்டு இருக்கேன். இந்த ஃப்ரண்ட் ரோல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் உள்ளே வந்துட்டோன்னே இந்த காரோட இன்ஜின் நான் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த ஸ்டீரிங் இருக்குல்ல, அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளை ஸ்டேட் ஆக்கிக்குது அப்படின்றது வந்து கண்டிப்பாக என்னால் வந்து சொல்ல முடியும். இந்த காரில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கியர் ஷிஃப்டாஸ் இருக்குல்ல, அந்த லிவர்னு வந்து சொல்லுவாங்க தெரியுமா, அது வந்து டாகிள் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பழைய C5 ஏர்க்ராஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது ஒரு கியர் லிவர் மாதிரி தான் இருக்கும். அண்ட் மெயினாக அது வந்துட்டு இந்த சைடு இருக்க இந்த பேசஞ்சர்ஸ் இருக்காங்களா அவங்க சைடில் தான் வந்துருக்கும், இந்த பார்ட் வந்துட்டு இந்த சைடில் இருக்கும். ஸோ இது வந்து அப்படி பண்ணாமல் ஒரு யூசருக்கு ஒரு டிரைவருக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்றபடி வந்து அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக சொல்லலாம். அண்ட் த சேம் ஆஸ் யூஷுவல் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான ஒரு பட்டன்ஸ் அது எல்லாமே இங்கே வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வி மெயின்லி கெட் தி எல் டிசன்க்கான அந்த ஒரு பட்டன்ஸ் வந்து மெயினாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டாகிள் வந்துட்டு எப்படி ஷிஃப்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கறதுக்கு இந்த இடத்துல வந்துட்டு பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல் டிரைவ் அதுக்கான அந்த ஆப்ஷன்ஸ் அது எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டிரைவிங் மோட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இங்கே ஸ்போர்ட்ஸ், நார்மல், ஈகோ, சாண்ட், மட் அண்ட் ஸ்னோ, இந்த மொத்தம் இந்த 6 விதமான இந்த ஒரு டிரைவிங் மோட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஒயர்லெஸ்க்கான அந்த ஒரு சார்ஜிங் வந்து கிடைக்குது. இங்கே நான் அதை வச்சோன்னே சார்ஜ் ஆகுதா இல்லையா அப்படின்றத இந்த இடத்துல வந்து ஒரு இண்டிகேட்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். நியூ டைப் ஆஃப் இன்ஃபர்டைன்மெண்ட்கான அந்த ஒரு ஸ்க்ரீன் வந்து கிடைக்குது. ப்ரீவியஸ் இருந்த ஜென்ரேஷன் வந்து நம்மளுக்கு வந்து 8 inches ஒரு ஸ்க்ரீன் வந்து கிடைக்கும். பட் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 10 inches ஒரு ஸ்க்ரீன் வந்து கிடைக்குது. இதுலேயே வந்துட்டு நீங்கள் வந்து டோட்டலாக எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த கார். அண்ட் மெயினாக ஒரு விஷயம் சொல்லணும் அது என்னன்னா, இந்த காரில் வந்து இந்த கிராஃபிக்ஸ்க்கான ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லைனா ஒரு கிளாரிட்டியாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து சமயத்தை கொடுத்துருக்காங்க. இந்தியா இருக்கட்டும், இல்லைனா இந்த டிரைவர் சைடு இருக்க இந்த பேனலாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து அதோடைய கிளாரிட்டி வந்து சமயம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 touch தான் இது எல்லாத்தையுமே. இப்போ வந்து நான் மியூசிக் வந்து இடத்துல நான் வச்சிருக்கேன். அண்ட் மெயினாக வந்து இந்த காரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் வந்து 6 speakers வந்து கிடைக்குது. 2 tweeters அண்ட் 4 அந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து கிடைக்குது. உள்ள வந்து இன்பில்டாகவே அதோடைய பேஸ் குவாலிட்டி அதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்து இந்த பட்டன் வந்து போனோம்னா வி ஆர் கோயிங் டு கெட் தி ப்ளோயர்ஸ் கான ஒரு ஆப்ஷன்ஸ். அது எல்லாமே நான் இது வந்து ப்ரெஸ் பண்ணனா இட் கோயிங் டு இன்க்ரீஸ், அண்ட் நான் இது வந்து இது பண்ணனா வந்து டிக்ரீஸ் ஆகும். எல்லாமே டச் ரெஸ்பான்ஸ் கூட வந்து செம்மையாக இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக சொல்லலாம். அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கூல்டான அந்த ஒரு க்ளோவ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது உள்ள வந்துட்டு ஒரு 3 liters அந்த வாட்டர் பாட்டில் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து சிட்டன் வழியாக வந்து சொல்கிறாங்க. அண்ட் மெயினாக அதுவும் வந்து ஒரு யூட்டிலிட்டியான ஒரு ஃபேக்டர் தான் அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்ல முடியும். பேடல் ஷிஃப்டாஸோட இந்த சைஸ் வந்து செம்மையாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது சொல்ல முடியும். ஏன்னா அது பார்க்கறதுக்கு ஒரு ஸ்போர்ட்டி அண்ட் அக்ரெசிவ் ஃபீல் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மெயினாக இந்த டச்சஸ் தான் வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும். இடத்துல வந்து லைட்டாக இந்த இடத்துல ஒரு இது வந்து கொடுத்தீங்கனாலே அதே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மாற்றிக்க போகுது. ஸோ அந்தளவுக்கு ஒரு மைன்யூட்டான ஒரு விஷயமா பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக சொல்லலாம். இந்த காரோடைய இந்த குவாலிட்டி வந்துட்டு நம்ம இந்த இன்டீரியர்லேருந்தே வந்து பார்க்கலாம். ஏன்னா இதோட இந்த குவாலிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்க்கறதுக்கு வந்து ஒரு சாஃப்ட் டச்சஸ்க்கான ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு தட்ஸ் த மெயின் திங் டு டூ ஃப்ரம் சிட். அண்ட் மெயினாக இந்த காரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெண்டிலேட்டருக்கான ஒரு சீட்ஸ் கிடையாது. பட் இந்த ஃபோம் சீட்ஸ் வந்துட்டு அவங்களை வந்து அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு குஷனியாக வந்து வச்சுக்கோம் அப்படின்றத வந்து சொல்ல முடியும். வெண்டிலேட்டர் சீட்ஸ் கொடுத்துருந்தா இட் உட் பி பெட்டர், பட் வந்து கொடுக்கல. அது வந்து ஒரு குட்டியான ஒரு இதுவான ஒரு விஷயமா தான் இருக்குது.
அண்ட் ஆட்டோ டிம்மிங்கான அந்த ஒரு ஐஆர்விஎம் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட் பெல்ஸ் வந்து போட்டிருக்கீங்களா இல்லையா அப்படின்ற அந்த ஒரு இன்டிமேட்டாஸ் மூலம் எல்லாமே வந்து டோட்டலாக இருக்கு. பின்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வி கெட் தி வானிட்டி இயர் வித் லைட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது வந்து பார்க்கறதுக்கு. ஸோ ஒரு பேசிக்காக அழகாக ஒரு நீட்டான அந்த ஒரு ஃபினிஷுடைய அந்த ஒரு சிட்ரன் C5 ஏர்க்ராஸ் பற்றி தான் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மேக் ஷோர் டு ஃபாலோவர்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம் அண்ட் மெயினாக வந்துட்டு யூடியூப்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் வந்து இன்னும் நிறைய ஒரு குவாலிட்டியான ஒரு கண்டென்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தேடி வந்து வந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். பிக் லவ்.